ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மார்த்தாண்டத்துல பெரிய எழுப்புதல்தான் நம்ம மூலமா. ஆனா அந்த கிருபையால இன்னைக்கு ஒரு எழுப்புதல் மக்கள் மத்தியில வந்துருக்கு. நம்ம இல்ல யானசு கிடையாது, தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு பெரிய லெவல்ல தான் ஆண்டவர் மாட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நிறைவேற போகணும்னு சொன்னாங்க, நிறைவேற ஆக்சுவலா வந்து போகணும்னு சொன்னாங்க. அந்த கிருபையால இன்னைக்கு இந்த மார்த்தாண்டத்துல இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு மார்த்தான ஒரு சிஎஸ் வச்சுதான். ஆனால் ஒன்று தேவ கிருப்பை தான், நம்மளால் ஒன்று முடியாதானா, நான் ஒன்று கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அவ்வளோ டெவலப்போ ஒன்றும் கிடையாது. நம்ம ஏதாச்சும் இங்கேருந்து திருச்சி மதுரை கோயில்பட்டி எல்லோரும் இந்த கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் கத்திர கிருப்பினால இன்றைக்கி இவ்வளோ மக்கள் மத்தியில் நான் ஃபேமஸ் ஆனால் என் அம்மாவை நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நிறைய பேர் போகணும்னு சொல்லுவாங்க. ரைவேஸ்லாம் எனக்கு ரைவிங் சீசன் தான் ஒரு பெரிய காரணமே, பெரிய காரணமே இந்த ரைவிங் சீசன் தான். ஆனால் அந்த குடும்ப ரைவிங் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அந்த கிருபையினால இவ்வளோ மக்கள் மத்தியில் இந்த அப்பல்லோ மருத்துவமனை எல்லாருமே நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. கத்திர நாமத்துக்கு ஒரு எழுப்புதல் தான் நம்ம மூலமாக. அந்த யானஸ் மிஷினரி நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இந்த ரைவிங்ஸ்லாம் நான் உழியமின் இருந்தேன், நிறைய பேர் என்ன நம்பர் ரீச் ஆச்சு. அதான் அதனால தான் நம்ம ஒன்று அவ்வளோ டெவலப் பண்ண கிடையாது. ஆனால் கத்த கிருபையினால இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்களுக்கு இருக்கிறதுனால. ஆமாம், ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா சந்தை பெரிய பொக்கிஷம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்று, இன்னைக்கு வர ஒரு ஜீவனோட பாதுகாத்த ஏச பக்கம் முதல்ல நன்றி செலுத்தணும். இந்த யூடியூப் சேனல் தொடங்கினதே காரணமே ஒரு பெரிய மக்கள் மத்தியில் போனால் இல்லாமல் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அதனால தான் நான் ஒரு எழுப்புதலோட தான் ஒரு சேனல் தொடங்கினது. கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்களுக்கு இருக்கனால ஃபோக்கஸ் பண்ணுவோம். மார்த்தாண்டத்தை ஒரு எழுப்புதலாக நம்ம மத்தியில் ஊற்றப்படணும். இதோ நம்ம திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவன் அடைக்க முடியாது. வேதவாசலை சொன்னது போல ஒரு எழுப்புதல் தான் மார்த்தாண்டத்திலே. எத்தனை பேர் சொன்னாங்க தினமே என்னை பார்த்து, ஒரு மாதிரி சொன்னாங்க, தம்பி அவங்க தான் எனக்கு செலவு பண்ணுறாங்க தவிர நான் அவங்களும் செலவு பண்ணல. ஆமே, எத்தனை தூரம் சொல்லுவாங்களா, எத்தனை தூரம் சொல்லுவாங்களா, அஞ்சு வருஷம் சொல்லுவாங்களோ, பத்து வருஷம் சொல்லுவாங்களோ, நோ, ஏசவன் நேசிக்கிறாரு. சர்ச்சுக்கெல்லாம் போ, எத்தனை தூரம் செலவுக்கு அவங்க உத்தரவு கொடுப்பாரு, சொல்லுடா தம்பி, சொல்லுடா, எத்தனை தூரம் பாப்போம். நானும் சேலஞ்சோட தான் இருக்கேன், எத்தனை தூரம் செலவு பாப்போம். நானே ஏசப ஒரு வர நான் ஊழியம் பண்ணலாம் போறேன். ஆமே, ஏசவன் நேசிக்கிறாரு. சர்ச்சுக்கெல்லாம் போ, சரியா, ஓகே, நன்றி.